Hello students, welcome to Max and Tamil channel. இப்போ நம்ம exercise 2.4 ல செகண்ட் சம் பார்க்க போறோம். ஈஸியான சம், பட் அது உங்களுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம்ங்கறனால கொஞ்சம் தெளிவா சொல்லி கொடுக்கிறேன். ஃபைண்ட் தி ஃபர்ஸ்ட் 4 டம்ஸ். ஃபர்ஸ்ட் 4 டம்ஸ். ஓகேயா? ஆஃப் தி சீக்வென்ஸ் ஆஃப் ஹூஸ் nth டம்ஸ் ஆர் given by அப்படினு சொல்லி கொடுத்துக்கறாங்க. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஹூஸ் nth டேர்ம்ஸ் ஆர் கிவன் பை ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். an equal to n cube minus 200 இல்லையா? ஃபர்ஸ்ட் 4 டேர்ம்ஸ். 4 டேர்ம்ஸ் ஆர் 1, 2, 3, 4. சரி, இந்த 1, 2, 3, 4 எங்கே போடணும்? இந்த n எங்கெல்லாம் இருக்குதோ, n எங்கெல்லாம் இருக்குதோ அதை போடணும். நல்லா ஞாபகம். ஃபைண்ட் தி ஃபர்ஸ்ட் 4 டைம்ஸ். ஃபர்ஸ்ட் 4 டைம்ஸ்ல 1, 2, 3, 4. 1, 2, 3, 4 எங்கே போடணும்? n இருக்க இடத்துல. A1, A2, A3, A4. n இருக்க இடத்துலலாம் என்ன செய்யணும்? போடணும். 1 cube minus 2. ஓகே, இங்கே 2 இருக்கு. அப்போ 2 cube minus 2, 3 cube minus 2, 4 cube minus 2. புரிஞ்சிச்சா? n இருக்க இடத்துலனா 1, 2, 3, 4. சரி, இப்போ 1 cube னா என்னது? சிலர் என்ன சொல்லுவீங்க, 3? அப்படி கிடையாது. திரும்ப திரும்ப 1 cube னா 1 into 1 into 1 1 into 1 into 1 1 minus 2. 1 minus 2, ப்ளஸ் மைனஸ் சப்ராக்ட், கிரேட்டர் நம்பர் சைன், மைனஸ், தட் இஸ் மைனஸ் 1. 2 cube, 2 into 2 into 2, 2 2 ஜா 4, 4 2 ஜா 8. 8 minus 2, 6. 3 cube, 3 cube என்னது? 3 into 3 into 3, 3 3 ஜா 9, 9 3 ஜா 27, 27 minus 2, 25. 4 cube, 4 4 ஜா 16, 16 4 ஜா 64, 64 minus 2, 62. அப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் 4 டைம்ஸ். ஃபர்ஸ்ட் 4 டைம்ஸ் நமக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்குது? மைனஸ் 1, 6, 25, 62, எக்ஸ்பென்ஸா 14. ஃபர்ஸ்ட் 4 டைம்ஸை நம்ம என்ன செஞ்சிட்டோம்? கண்டுபிடிச்சிட்டோம். தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 4 டைம்ஸ்க்குனால 1, 2, 3, 4 என்ன இருக்க இடத்துலலாம் நம்ம என்ன செய்யணும்? போட்டு சமுக்கு ஆன்சரை கண்டுபிடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். செகண்ட் சம், செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. செகண்ட் சப்டிவிஷன் என்னது? an மைனஸ் 1 தி ஹோல் பவர் n பிளஸ் 1 இன்டூ n இன்டூ n பிளஸ் 1. இது கொஞ்சம் கவனமாகவே பண்ணணும். ஃபர்ஸ்ட் a1, n இருக்க இடத்துல 1 மைனஸ் 1, n இருக்க இடத்துல 1 பிளஸ் 1, n இருக்க இடத்துல 1, 1 பிளஸ் 1. அப்போ என்னது? மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர், 1 பிளஸ் 1, 2. இது இன்டூ 1, இன்ட்டு 1 பிளஸ் 1 என்னது? 2. இப்போ தான் ஒன்றே ஒன்று தெளிவாக சொல்லி கொடுக்குறேன். இன்சைட் த ப்ராக்கெட் நெகட்டிவ், ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே நெகட்டிவ். பவர் ஈவனாக இருந்தால் எப்பவும் ஆன்சர் பாசிட்டிவில் தான் வரும். இன்சைட் த ப்ராக்கெட் நெகட்டிவ், நெகட்டிவாக இருக்கா? பவர் எப்படி இருக்குது? ஈவனாக இருந்தால் எப்படி தான் இருக்கும்? பாசிட்டிவ். அப்படி இல்லைன்னா மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 என்னது? மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், 1 into 1, 1. அப்புறம் 1 into 1 into 2. இப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது? 2. ஆன்சர் என்ன கிடைக்குது? 2. அடுத்தது a2. a2 எப்படிது? மைனஸ் 1 த ஹோல் பவர் n ல என்ன போடணும்? 2 plus 1, n ல 2 இன்ட்டு 2 plus 1. கவனமாக செய்யும். இப்போ மைனஸ் 1 த ஹோல் பவர் 3, மைனஸ் 1, 2 plus 1, 3 இன்ட்டு 2, 2 plus 1 என்னது? இன்ட்டு 3. சரி, அப்போ என்ன பண்ண போகிறீங்க? இப்போ இன்சைட் த ப்ராக்கெட் நெகட்டிவ், த பவர் இஸ் ஆட். உங்களுக்கு ஈஸியாக வைக்கணும்னா அப்படி, இன்சைட் த ப்ராக்கெட் நெகட்டிவ் த பவர் இஸ் ஈவன்னா ஆன்சர் பாசிட்டிவாக இருக்கும். இன்சைட் த ப்ராக்கெட் நெகட்டிவ் த பவர் இஸ் ஆடுனா ஆன்சர் நெகட்டிவாக இருக்கும். இல்லாட்டா மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 போடுங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்
minus 1 into 1, 1, 1 into 1, 1, into 2, into 3. Apo 1, 2 is 2, 2, 3 is 6, inga varu minus irukku. Minus 6 tha answer. Teliva ponnicha? Answer. First 4 terms, 3, minus 1, the whole power, n irukku edathila. N irukku edathila enna podanum? 3 plus 1 into 3 into 3 plus 1. Minus 1, the whole power, 4 into 3, 3 plus 1, 4. Minus 1 எத்தனை டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் என்னதான் வரும்? 1. Minus 1 எத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா எத்தனை டைம்ஸ் பவர் இருந்தாலும் 1 தான். இப்போ பவர் இங்க ஈவனா இருந்தா என்ன போடுங்க? பிளஸ் போடுங்க. இங்க பவர் வந்து ஆடா இருந்தா மைனஸ் பண்ணு. பவர் எப்படி இருக்கு? ஈவனா இருந்தா பிளஸ் 1. 1 இன்ட்டு 3 இன்ட்டு 4. ஆன்சர் என்னது? 12. கொஞ்சம் அப்படி இப்படி 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1 இன்ட்டு அப்படி போடுறதுக்கு பதிலாக ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பவர் ஈவனா இருந்தா பிளஸ் 1, பவர் ஆடா இருந்து இங்க நெகட்டிவ் இருந்தா மைனஸ் 1. அப்படி ஞாபகம் வச்சுட்டா ஈஸி. அப்புறம் ஏ ஃபோர், ஏ ஃபோர் மைனஸ் 1 தி ஹோல் பவர், என்ன இருக்க இடத்துல 4 பிளஸ் 1, என்ன இருக்க இடத்துல 4, 4 பிளஸ் 1. இப்போ மைனஸ் 1 தி ஹோல் பவர் 5 இன்ட்டு 4 இன்ட்டு 5. இப்போ பவர் எப்படி இருக்கு? ஆட். ஆடுன்னு என்னது? 1, 3, 5, 7. பவர் ஆட் இன்சைட் த ப்ராக்கெட் நெகட்டிவ். அப்போ என்ன வரும்? மைனஸ் 1, 4 இன்ட்டு 5. 4 5 ஆ 20, 20 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 20. அப்போ த ஃபர்ஸ்ட் 4 டேர்ம்ஸ், ஃபர்ஸ்ட் 4 டேர்ம்ஸ் என்னெல்லாம் வருது? 2 மைனஸ் 6, 12 மைனஸ் 20, 2 மைனஸ் 6, 12 மைனஸ் 20, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஓகேயா? சரி, உங்களுக்கு தெளிவா? என்ன இருக்க இடத்துல 1, 2, 3, 4 போட்டு நம்ம சம்ம பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். தேர்ட் சம் போகலாம். ஈஸியாக இருக்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஈஸி தான். நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸில் இதெல்லாம் ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி என்ன செய்யுங்க பாருங்கள். தேர்ட் சப் டிவிஷன், தேர்ட் சப் டிவிஷன் என்னது? ஏஎன் ஈக்குவல் டு 2n² மைனஸ் 6. அதே மாதிரி என்ன இருக்க இடத்துல என்ன போடணும்? 1, 2. என்ன இருக்க இடத்துல 1, பவர் 2. பவர் என்னது? 2 மைனஸ் 6. 2, 1² 1 மைனஸ் 6, 2 மைனஸ் 6. 2 மைனஸ் 6 என்னது? மைனஸ் 4. புரிஞ்சா? ஓகே. அப்புறம் ஏ 2 இன்ட்டு என்ன இருக்க இடத்துல? 2² மைனஸ் 6, தட் இஸ் ஈக்குவல் டு 2, 2² 4 மைனஸ் 6. 2 இன்ட்டு 4 8, 8 மைனஸ் 6, 8ல 6 போனால் 2 மைனஸ் 4 2. அப்புறம் ஏ 3, 2 இன்ட்டு என்ன இருக்க இடத்துல? 3² மைனஸ் 6, 2 இன்ட்டு 3² 9 மைனஸ் 6, 2 9 18, 18 மைனஸ் 6 12. அப்புறம் ஏ 4, 2 இன்ட்டு என்ன இருக்க இடத்துல? 4, 4² மைனஸ் 6, 2 இன்ட்டு 4² 16 மைனஸ் 6, 2 இன்ட்டு 16 32, 32 மைனஸ் 6 26. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் 4 டேர்ம்ஸ். ஓகேயா? ஃபர்ஸ்ட் 4 டேர்ம்ஸ் என்னென்ன வருது? மைனஸ் 4, 2, 12, 26, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஓகேயா? தெளிவாக புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். புரிஞ்சிச்சாமா? ஏஎன் 2n² - 6. இது ஒவ்வொரு சமம் ஒன்றா வந்திருக்கு. n³ - 2, இது பாருங்க 2n² - 6. இது மைனஸ் 1 தி ஹோல் பவர் n+1 இன்டூ என் இன்டூ என் இன்டூ என் ப்ளஸ் 1. ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொன்றையும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக
இதுக்கு முன்னாடி நம்பர் இல்லை, வெறும் என் கியூப் மைனஸ் டூ. தேர்ட் சம் பாருங்க, அதே மாதிரி தான் இருக்குது. என் கியூப் மைனஸ் டூ, இது டூ என் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ். இதில் மூணு மல்டிப்ளிகேஷன் வந்திருக்கு. அதை கவனமாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். திஸ் சேனல் ஹெல்ப்ஸ் டு கெட் 100 மார்க்ஸ் அப்படிங்கிறத மறக்கவே மறக்காதீங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.